ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில பேர்த்துக்கு தலைக்கு குளிச்சுட்டு வந்தோடனே பூச்சி வெட்டாக இருக்கும், நல்லாவே இருக்காது, முடி ஃபுல்லாக குச்சி குச்சியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும், முடியை நல்லா அடர்த்தியாக வேணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கும், முடிக்க சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் சொல்கிறேன் இந்த பேக்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் மட்டுமே சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அது எல்லாமே சொல்யூஷன் மாற ஆரம்பிக்கும். இந்த ஹேர் பேக்கால் மட்டுமே அந்த சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அது என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை ப்ரிப்பேர் பண்ண அந்த மூணே மூணு பொருள் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, முட்டையோட வெள்ளக்கரு மஞ்சக்கரு, சொல்லப்போனால் ஒரு முட்டையவே எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். எதுக்கு வெள்ளக்கரு மட்டும் சேர்க்காமல் மஞ்சக்கரையும் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, மஞ்சக்கரு வந்து நம்மளுடைய ப்ரோட்டீனுக்கு, அதாவது முடிக்கு தேவையான ப்ரோட்டீனை மஞ்சக்கருவும் கொடுக்குது, வெள்ளக்கரு மட்டும் இல்லை மஞ்சக்கருவும் கொடுக்குது. எதுக்கு சில பேர் சேர்க்க மாட்டாங்க அப்படின்னா, முட்டை வந்து அந்த மஞ்சக்கருவோட ரொம்ப தலையில் ஸ்மெல் அடிக்குங்கிறதுக்காக தான் மோஸ்ட்லி சேர்க்க மாட்டாங்க. நம்ம சேர்த்துட்டு நல்லா ஷாம்பு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாடையே தெரியாது. ஸோ அது கண்டு தான் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா சில்க்கியாக வளர வைக்கும், ஸோ அதுக்காக எடுத்திருக்கேன். ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, வெந்தயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். முதல் நாள் நைட்டே ஊற வச்ச வெந்தயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மூணாவது என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, மூணாவது இந்த செம்பருத்தி இலை தான், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். செம்பருத்தி பூ கிடச்சா கூட ரொம்ப நல்லதான், எனக்கு கிடைக்கலனால செம்பருத்தி இலை மட்டுமே சேர்த்துருக்கேன். இந்த இது எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம முடியை நல்லா ஷைனிங்காக காட்டுறது மட்டும் இல்லாமல், முடியை உதிர்வதை தடுத்து முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர வைக்கிற தன்மை எதிர்க்கு இருக்குது அப்படின்னா, இந்த செம்பருத்தி இலைக்கு இருக்குது. ஸோ இந்த மூணே மூணு பொருளை வச்சு தான் ஒரு அற்புதமான ஹேர் பேக் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஜார் எடுத்தாச்சு, அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெந்தயம், ஊற வச்சு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்தாலும் ஓகே தான், நான் பாதி தான் சேர்க்க போகிறேன். அதில் உள்ள தனியவே லைட்டாக ஊற்றிக்கலாம். ரெண்டாவது முட்டை, ஒரு முட்டை. மூணாவது செம்பருத்தி லீவ்ஸ். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்தாச்சு, இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், லிக்யூடாகவும் இருக்கணும் லைட்டாக. இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் மட்டுமே சேர்த்து உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வாங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு, அடுத்து எப்பயும் போல் உங்கள் தலையை ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே உங்கள் முடியில் நல்லா மாற்றம் இருக்கும், அப்போயே நல்லா ஷைனிங்காக ஆரம்பிக்கும் முடி. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ, நம்பரையும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.